இந்த வீடியோல நம்ம ஒரு கேண்டிலீவர் பீம்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது பை யூசிங் கான்ஜுகேட் பீம் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம். டிட்டர்மைன் த டிஃப்ளெக்ஷன் அட் தி ஃப்ரீ எண்ட் ஆஃப் த பீம் ஷோன் இன் ஃபிகர் யூசிங் கான்ஜுகேட் பீம் மெத்தட். பீமுடைய டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்பேன் வந்துட்டு 1+1 2 மீட்டரு. அதனுடைய பாயிண்ட்ஸ் அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க. ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட்லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ எண்டில் ஒரு 10 கிலோ நியூட்டன், மிடில் ஒரு 15 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இ வேல்யூ அவங்களே சம்பளம் கொடுத்துட்டாங்க. 200 × 10^6 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஐ வேல்யூ அவங்களே சம்பளம் கொடுத்துட்டாங்க. 15 × 10^-6 m^4. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது டிஃப்ளெக்ஷன். இப்போ கான்ஜுகேட் பீம் மெத்தடில் நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, கொடுத்துருக்கிற பீமுக்கு பெண்டிங் ஒன் டயக்ராம் போடணும். அதுக்கு பேர் எம் டயக்ராம். ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் அதில் இஐனுடைய எஃபெக்டை உள்ளே கொண்டு வரணும். என்னவா மாற்றணும்? எம் பை இஐ டயக்ராம். ஓகேவா? அப்புறம் மூணாவதாக என்ன பண்ணணும்னு ஸ்டெப்பில், கான்ஜுகேட் பீமுக்கு, சாரி, ஒரிஜினல் பீமுக்கு கான்ஜுகேட் பீம் வரையணும். அந்த கான்ஜுகேட் பீமுக்கு எம்பைஏ டயக்ராம் தான் என்னவா மாத்திரும், லோடிங் டயக்ராமாக மாறிடும். கான்ஜுகேட் பீம் இஸ் அன் இமேஜினரி பீம் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு த ஒரிஜினல் பீம். ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்தால் ஃப்ரீ எண்டாக மாற்றணும், ஃப்ரீ எண்டாக இருந்தால் ஃபிக்ஸ்டு எண்டாக மாற்றணும். சிம்பிளி சப்போர்ட்டட், சிம்பிளி சப்போர்ட்டடாகவே வச்சுக்கலாம், ஹிஞ்சுடு ஹிஞ்சுடாகவே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரிஜினல்லேருந்து கான்ஜுகேட் மாறுற மெத்தடாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், கிவன் பீம் அதாவது ஒரிஜினல் பீமுக்கு பெண்டிங் ஒன் டயக்ராம் வரைஞ்சிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சைன் கன்வென்ஷன் கன்சிடர் பண்ணிட்டேன். மை சைன் கன்வென்ஷன் இஸ் சாகி பாசிட்டிவ். இது மாதிரி தொங்கி போகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் என்னது, பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. அப்போ ரெண்டு பக்கம் மூமெண்ட் இப்படி இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பெண்டிங் யூனட் பி, சார் த்ரீ எண்டு சார், பெண்டிங் யூனட் அந்த இடத்துல 0, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பெண்டிங் யூனட் பி 0. அடுத்து பெண்டிங் யூனட் சி, சிக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, இதுதான் செக்ஷன்னா செக்ஷனுக்கு ரைட் கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ செக்ஷனுக்கு ரைட்டுனா நான் பார்க்க வேண்டிய சைன் கன்வென்ஷன் இதுதான். ஸோ அப்போ இப்படி வந்தால் தான் ப்ளஸ்ஸு. இதில் 10 × 1, இது ஃபோர்ஸு, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1, அப் டு த பாயிண்ட் சி, பெண்டிங் யூனட் சி ஈக்குவல் டு. இது இப்படி வருது சார், இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வருது. அதனால தான் -10 × 1. அப்போ எவ்வளவு? 10 கிலோமீட்டர் மீட்டர். பெண்டிங் யூனட் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த பெண்டிங் யூனட் த பாயிண்ட் ஏ. அகைன் ஐம் கன்சிடரிங் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த செக்ஷன். இந்த சைட் ரைட் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டு லோடு இருக்குது, ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட் ஐ வில் கன்சிடர் த 10 கிலோமீட்டர் லோடு. ஸோ அப்போ 10 × ஏ வரைக்கும் இருக்கிற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1+1 2. இதுவும் வந்துட்டு என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷனாக வருது இதுக்கு, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ என்ன போட்டாச்சு, -10 × 2. சரி, இது இல்லாமல் இன்னொரு லோடு இருக்குது சார், 15 கிலோமீட்டர். அப்போ அதையும் கன்சிடர் பண்ணு. அப்போ 15 × ஏ பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 m. ஸோ இப்போ இதுவும் ஆப்போசிட்டாக வருது. அப்போ -15 × 1. அப்போ டோட்டல் பெண்டிங் ஒன் எவ்வளவு? 35 கிலோமீட்டர் மீட்டர். சார், இது வேல்யூ எல்லாமே மைனஸில் வருது. ஸோ அப்போ பெண்டிங் ஒன் டயக்ராம் அதாவது எம் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னோம்னா, நியூட்ரலைஸ் அதாவது 00 லைனுக்கு கீழே. ஸோ அப்போ ஏ பாயிண்ட், சி பாயிண்ட், பி பாயிண்ட், இது 00 லைனு. பெண்டிங் ஒன் பி 0, பெண்டிங் ஒன் சி வந்துட்டு -10 காட்டி இது -10. அப்படியே வரைஞ்சிருந்தால் எம் டயக்ராமு. இஐ எஃபெக்டிவ் போகிறதுக்காக 10 பை இஐன்னு போட்டுட்டேன். ஸோ அப்போ எம் பை இஐ டயக்ராம் இது. ஓகேவா? அடுத்து பெண்டிங் யூனட் ஏ உடனே எவ்வளவு? 35 கிலோமீட்டர். ஸோ அப்போ 35 பை இஐ. ஸோ அப்போ இது எல்லாமே நெகட்டிவ் வர்றதுனால கீழே நான் வரைஞ்சாச்சு. இது என்னது, MPI டயக்ராம். இப்போ ஒரிஜினல் பீமை நான் என்னவா மாற்றணும், கான்ஜுகேட் பீமாக மாற்றணும். அப்போ இந்த ஃபிக்ஸ்ட் ரெண்டு என்னவா மாறிடும், ஃப்ரீ எண்டாக மாறிடும். இந்த ஃப்ரீ எண்ட் என்னவா மாறிடும், ஃபிக்ஸ் ரெண்டாக மாறிடும். இந்த லோடிங்க்கு பதிலாக எந்த லோடிங் எடுத்துக்கணும், MPI டயக்ராம் தான் அதுக்கு என்னவா மாறிடும், லோடிங் டயக்ராமாக மாறிடும். அதை நான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஃபிக்ஸ்ட் ரெண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு, ஃப்ரீ அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பீமெண்ட்டு, கான்ஜுகேட் பீமெண்ட்டு. லோடிங் வந்துட்டு ஒரிஜினல் பீமெண்ட் போதில் MPI டயக்ராம் போட்டாச்சா? ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்குது 10 பை இஐ, இதில் மொத்தமாக 35 பை இஐ. ஸோ அப்போ நான் இதை பிரிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், இந்த 10 நேரே ஒரு ஹாரிசாண்டல் லைனை இங்கே கொண்டு வந்துட்டேன்னா, சார் இதிலிருந்து இது வரைக்கும் 10 அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இதுவும் 10 பை இஐ தான். மொத்தமாக எவ்வளோ இதுலேருந்து இது வரைக்கும், 35 பை இஐ. அப்போ இது 10 பை இஐனா மீதி 25 பை இஐ. அதையும் இந்த டயக்ராமில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும், கான்ஜுகேட் பீம் தியரம் யூஸ் பண்ணணும். ரெண்டு தியரம் இருக்குது, கான்ஜுகேட் பீம் தியரம் 1 இருக்குது, கான்ஜுகேட் பீம் தியரம் 2 இருக்குது. கான்ஜுகேட் பீம் தியரம் 1 படி ஒரிஜினல் பீமில் எந்த இடத்துலையாவது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா, கான்ஜுகேட் பீமில் என்ன கண்டுபிடிக்கணும், சியர் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஸ்லோப்புக்கும் எஸ், சியர் ஃபோர்ஸுக்கும் எஸ். சரி சார், இந்த சம்பில் டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரீ எண்டில். அப்போ ஒரிஜினல் பீமில் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, கான்ஜுகேட் பீமில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், பெண்டிங் மொமெண்ட்.
சரியா? ஸோ அப்போ எந்த பாயிண்டில் பெண்டிங் கொண்டு வேணும்? டிஃப்ளெக்ஷன் அட்டி ஃப்ரீ எண்டு சார், ஒரிஜினல் பீமில். ஒரிஜினல் பீமில் இது ஃப்ரீ எண்டு, காஞ்சிகேட் பீமில் இது ஃபிக்ஸ்டு எண்டு. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தேவை? பெண்டிங் மொமெண்ட் தேவை அட்டு பி பாயிண்டில். ஸோ டிஃப்ளெக்ஷன் அட் பி ஆஃப் த ஒரிஜினல் பீம் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் அட் பி ஆஃப் த காஞ்சிகேட் பீம். சரியா? காஞ்சிகேட் பீம் இப்படி இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அட்டு பி பாயிண்டில். ஓகேவா? சரியா? சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பெண்டிங் மொமெண்ட் என்னென்ன பண்ணணும், நம்ம ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது பார்த்தா ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் என்னவா பிரிச்சுக்கிறாதைய? ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன், இது போர்ஷன் ஒன்னு, இது ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் போர்ஷன் டூ, இது ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன் போர்ஷன் த்ரீ. இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் ஒன்னுக்கு கன்சிடர் பண்ணேன். இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சோம்னாலே நமக்கு என்ன கிடைச்ச மாதிரி? ஃபோர்ஸ் கிடைச்ச மாதிரி. எப்பவுமே ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம்லேருந்து ஏரியா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கிற மாதிரி? நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டால் அது என்னவா மாறும்? மொமெண்டா மாறும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கேன், ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ஆஃப் பி ஹச், ஆஃப் இன்ட்டு பி எவ்வளவு? இந்த லென்த், இந்த லென்த் எவ்வளவு பார்ப்போம். இங்கே சம்ல ஒரு மீட்டர். ஓகே, அப்போ இது ஒரு மீட்டர், இந்த போர்ஷன் எவ்வளோ தான், அதுவும் ஒரு மீட்டர் தான். ஸோ அப்போ இதுக்கு ஆஃப் இன்ட்டு பி ஒன்று, ஹைட் எவ்வளவு? 25/8. ஆஃப் இன்ட்டு ஒன் மீட்டர், நீங்கள் 10/8 போட்டிருக்குது. ஓ சாரி, இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எடுத்தாச்சு, சாரி இது எடுக்கல. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இதை டூ, இதை என்னென்னு வச்சுக்கோ, நம்ம த்ரீன்னு வச்சுக்கோ. அப்போ ஃபஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கும், தப்பு இல்லை, இதை பண்ணாலும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு பி இதோட, இதுவும் ஒன், ஹைட் எவ்வளோ? 10/8. ஏரியா கண்டுபிடிச்சா சென்டாய்டர் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் எது வரைக்கும் எடுக்கணும்? பி பாயிண்ட் வரைக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே என்னவா டிஸ்டன்ஸாக இருக்க போகுது? சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இது எவ்வளவு சார்? ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வந்தால் 2/3, அந்த பக்கம் வந்தால் 1/3. அப்போ 2/3 ஆஃப் தட் ஸ்பேன் எவ்வளவு? 1. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் போர்ஷன் 1 முடிஞ்சிச்சு, அடுத்து போர்ஷன் 2க்கு வரேன். ஓகேவா? இப்போ போர்ஷன் 2க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 1 × 10/8 போட்ட ஏரியா வந்துருச்சா? ரெக்டாங்கிள் தானே. அப்போ 1 × 10/8 ஏரியா வந்துருச்சு சார். சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் வேணும், ரெக்டாங்குலருடைய சென்ட்ரலருந்து மொமெண்ட் எந்த பாயிண்ட் பொறுத்து வேணும்? எப்போட் பி பாயிண்ட். அப்போ இது வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னவா இருக்கும் நமக்கு? சென்ட்ரல் டிஸ்டன்ஸ், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ 1 × இது 1 பாதி, 1/2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டாச்சா? அடுத்தது தேர்ட் போர்ஷன் கன்சிடர் பண்ணேன், இந்த ட்ரையாங்கிள். இதுக்கு ஆஃப் பி ஹெச், ஆஃப் இன்ட்டு பி வந்துட்டு 1 × ஹைட் இது எவ்வளவு? 25/8. ஏரியா கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ ஏரியா போட்டாலும் என்ன கிடைச்சது அர்த்தம்? ஃபோர்ஸ் கிடைச்சது அர்த்தம். அந்த ஃபோர்ஸ் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகும்? அந்த ஏரியாவுடைய சென்டர், அந்த ஏரியாவுடைய சென்டர் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அப்போ இங்கிருந்து பி பாயிண்ட்டுக்கு தான் மொமெண்ட் எடுக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னவா இருக்கும்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரி, இது ட்ரையாங்கிளாக எடுத்தோம்னா இதுதான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுடைய சிஜி இங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 2/3 ஆஃப் 1 மீட்டர். அதுதான் எவ்வளவு? 2/3 ஆஃப் 1 மீட்டர். எங்கிருந்து? இங்கே இருந்து. சார் எனக்கு பி பாயிண்ட் இருந்து, அப்போ இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கோ, இது எவ்வளவு? 1 மீட்டர். அதுதான் இங்கே எழுதிட்டேன், 1 + 2/3 ஆஃப் 1. இப்போ இதில் எல்லாமே என்ன காமனாக இருக்குது? இஐ காமனாக இருக்குது. ஓகேவா? அந்த இஐயை காமனாக எடுத்து வெளியே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்போ 10/3, அதை தான் இங்கே எழுதாச்சு, 10/3. அதே மாதிரி இதில் 1 + 1/2 = 3/2 அர்த்தம். அப்போ 10 × 3 = 30/2 இது. அடுத்த டைம் அதையும் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 3 டைம் எழுதிட்டு இதை 3 ஆட் பண்ணி டிவைட் பை ஏன்னு எழுதியாச்சு. இதுதான் வந்துட்டு எக்ஸ்பிரஷன். இப்போ இதில் இ வேல்யூ ஐ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் அட்டு பி கிடைக்கும், அதாவது பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி ஆஃப் த காஞ்சிகேட் பீம். எதுக்கு சமன்னு சொல்லிட்டாங்க? டிஃப்ளெக்ஷன் அட் பி ஆஃப் ஒரிஜினல் பீம். இ வேல்யூ சம்மிலேயே கொடுத்துருக்காங்களா? ஆமாம், 200 × 10^6 kN/m² சார். ஆமாம் சார், ஃபோர்ஸ் எல்லாமே நான் கிலோமீட்டரில் போட்டுக்கிறேன், லென்த் எல்லாமே மீட்டரில் போட்டுக்கிறேன், இது மீட்டரில் போட்டுக்கிறேன், இது எல்லாமே ஃபோர்ஸ் கிலோமீட்டரில் போட்டுக்கிறேன். இப்போ அதையும் இதையும் கிலோமீட்டர் மீட்டர்லேயே போட்டேன், 200 × 10^6. ஐ வேல்யூ 15 × 10^-6, இதுவும் எங்கிருந்து எடுத்துட்டேன்? சம்மிலேயே கொடுத்துட்டாங்க, மீட்டர் பவர் ஃபோரில். ஒருவேளை எம்எம் பவர் ஃபோரில் கொடுத்துருந்தா நீ என்னவா மாற்றிக்கணும்? எல்லாமே மீட்டராக மாற்றிக்கணும், மீட்டர் பவர் ஃபோரில் மாற்றிக்கணும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு ரிசல்ட் மீட்டரில் கிடைக்குது, 0.01305 மீட்டர். எம்எம் மாற்றணும் × 1000 போனது, 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுன்னா 13.055 mm. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டிஃப்ளெக்ஷன் அட்டு ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஒரிஜினல் பீம், தட் இஸ் ஈக்குவல் டு த பெண்டிங் மொமெண்ட் அட்டு பி ஆஃப் த காஞ்சிகேட் பீம். ஓகேவா?